தற்போது கிடைத்திருக்கும் வானிலை நிலவரம். கடலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த தகவலை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் கடந்த 2 நாட்களாக கனமுதல் மிருகமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில தொடர்ந்து நமக்கு மழைக்கான வாய்ப்பு இன்றைய தினமும் கனமுதல் மிருகமழை என்ற அளவுல நீடிக்கும் என வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்துல தமிழ்நாட்டிலே அதிகபட்சமா கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா பகுதியில 11 சென்டிமீட்டர் அளவுல மழை பதிவாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர், அதேபோன்று கழுகுமலை பகுதியில 10 சென்டிமீட்டர் அளவுல கனமழையானது பதிவாகி இருக்கிறது. இந்த மழையான அளவானது தொடர்ந்து நமக்கு இன்றைய தினமும் 3 மாவட்டங்கள்ல மிருகமழை என்ற அளவுல தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா தென்னிந்திய பகுதியின் மேல் நிலவக்கூடிய அந்த வளிமண்டல கிழக்கு பகுதிகளில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கக்கூடிய பகுதி நிலவுவதாலும் வட தமிழ்நாட்டின் மேல் வளிமண்டல கீழ ஒரு சுழற்சி நிலவுவதன் காரணமாகவும் நமக்கு இந்த மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிற நிலையில நமக்கு இன்றைய தினம் கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் பெரம்பலூர் ஆகிய இந்த 3 மாவட்டங்கள்ல கனமுதல் மிருகமழைக்கான வாய்ப்பும், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய இந்த மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை என்ற அளவுல மழை தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. நமக்கு வரக்கூடிய 5ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இடிமுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி வரையிலும் நமக்கு லேசான அளவுல மழை தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பும் நீடிப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு பிறகாக நமக்கு 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தமிழ்நாட்டிலுடைய வெப்பநிலை மீண்டும் படிப்படியாக உயர்ந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவுல உயரக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. நமக்கு இந்த 3 தினங்கள், அதாவது நேற்று, இன்று, நாளை, இந்த 3 தினங்கள் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில அதற்கு பிறகாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு குறைந்து 5ஆம் தேதியிலிருந்து நமக்கு வெப்பத்தின் தாக்கமும் ஒரு சேர இந்த கோடை காலத்தில் அதிகரிக்கக்கூடும் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில இடங்கள்ல இடிமுடன் கூடிய மிதமான அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாளை வரையிலும் நமக்கு சராசரி வெப்பநிலையுடைய அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் எனவும், அதற்கு பிறகாக நமக்கு இந்த கோடை காலத்தினுடைய சராசரி வெப்ப அளவான 37 டிகிரி செல்சியஸ் என்ற அளவுல பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் நமக்கு 6ஆம் தேதி அன்று தென்கிழக்கு வங்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்க நிலையில், அதன் பொருட்டு நமக்கு வெப்பம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு.